Hi friends, welcome to my channel. இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பட்டனை அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 1 kg பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நான் ரீஃபைண்ட் ஆயில் 200 ml எடுத்திருக்கேன். 150 ml கீ எடுத்திருக்கேன். இது இப்போது சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான பிரியாணி மசாலா, பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, அப்புறம் ஏலக்காய், இந்த பிரிஞ்சி எலா இதெல்லாம் போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நாலு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு மோஸ்ட்லி இந்த கலர் கொடுக்குறதே பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம்தான். பிரியாணிக்கு வெங்காயம் அதிகமாக சேர்க்கணும். ஸோ அதனால் கோல்டன் கலராக மாறுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 100 ml 100 g பூண்டு சேர்க்குறீங்கன்னா 50 g இஞ்சி சேர்க்கணும். 1 kg அந்த ஈக்குவல் வந்து டபுள் மிளகாய் சேர்த்துக்கணும். 1 kg பிரியாணி பண்ணும்போது ஆக்சுவலி நான் 1 kg ரைஸ்க்கு இன்றைக்கி 1.5 kg மட்டன் சேர்க்குறேன். இந்த மட்டன் வந்து பசல் பிரியாணின்னு சொல்லுவாங்க. ஈக்குவல் கன்சிஸ்டன்சியை விட கூட இருக்கும்போது இது பசல் பிரியாணி. ஆட் இப்போது 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு காரம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக 1/2 teaspoon ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இது வீட்டில் அரைச்சதால் இதோட கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் பிரியாணி மசாலா பவுடர். எனி மசாலா சக்தியோ ஆச்சோ நான் வந்து சக்தியை யூஸ் பண்ணுறேன். இது 4 tablespoons 1 kg யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பிரியாணி மசாலா. இந்த மசாலாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கிறதால நீங்கள் உப்பு பார்த்து பிரியாணிக்கு போடணும். மசாலா தான் நல்லா இந்த எண்ணெயில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கொத்தமல்லி தலையும் மல்லித்தலையும் இதில் சேர்த்துக்கோங்க. சாரி, புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1 kg ரைஸ்க்கு 1.5 kg மட்டன் சேர்த்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. இது பாயில் பண்ணலை. இதிலே நம்ம சேர்த்து பாயில் பண்ணுறதால அந்த மசாலா ஃப்ளேவர்லாம் அந்த மட்டனில் நல்லா இறங்கும். இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த மசாலாலாம் நல்லா படுற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. பிரியாணிக்கு கிண்டுறது தான் மெயின் பக்குவமே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கறி வேகிறதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது அரிசிக்கு இல்லை, இந்த கறி வேகிறதுக்கு மட்டும் இப்போ நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 15 minutes நல்லா குக் பண்ணி விடுங்க.
ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது தயிர் சேர்த்துக்கோங்க. ஆஃப்டர் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறதால மட்டன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை இப்போ மூடி வச்சுருங்க. ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து எடுத்துக்கோங்க. ஆஃப் அன் ஹவர் கழித்து நல்லா வெந்துடும். இப்போது அரிசி, ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி நான் கணக்கெடுத்து அதை ஒரு பவுலில் ஏற்கனவே அளந்து வச்சுட்டு அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிக்காங்க. ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா குக் ஆகட்டும். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, கறியும் வெந்துருச்சு. இப்போது நீங்கள் அரிசி ஆட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி 1/2 லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோனா, அந்த ரைஸ் வந்து உதிரி உதிரியாக வரதுக்காக நம்ம இதில் லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 24 கேரட் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா அந்த பிரியாணி மசாலாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டி போயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லாவே சுண்டி போச்சு தண்ணி. இனிமேல் நம்ம தம் போடலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி இது மேலே நெய் இப்படி தூவிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை தூவிக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் தவால் அந்த அப்படியே இதை தூக்கி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லே ஒரு 20 மினிட்ஸ் இருக்கட்டும். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.